கும்பகோணம் அருகே அம்மாப்பேட்டையில் 257 சவரன் தங்கம் முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை வங்கிகளில் அடமானம் வைத்து 59 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கி மேனேஜர் காந்திமதிநாதன், அருந்தவபுரம் பெடரல் வங்கி கிளை மேனேஜர் விசாலி இருவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புகாரில் தமிழ்நாடு கிராம வங்கியில் கடந்த 2022 மார்ச் 1 முதல் செப்டம்பர் 30 வரையில் அருந்தவபுரம் திருக்கோவில் 10 கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது பெயரிலும் தனது மனைவி பவானி மற்றும் பவானியின் அம்மா லட்சுமி ஆகியோர் பெயரிலும் 19 தவணைகளாக 172 சவரன் தங்க முலாம் பூசப்பட்ட கில்ட் நகைகளை அடக வைத்து 44.65 லட்சம் ரூபாயும், பெடரல் வங்கியில் ரமேஷ் தனது பெயரிலும் தனது மனைவி பவானி மற்றும் தன்னிடம் வயல் வேலை பார்த்த அபூர்வம் என்பவருடைய பெயரிலும் 8 தவணைகளாக 85 சவரன் தங்க முலாம் பூசப்பட்ட கில்ட் நகைகளை அடக வைத்து 24.34 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் ராமதாஸ் கடந்த செப்டம்பர் 28 வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் ரமேஷை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த ரமேஷை காவல்துறையினர் புதுச்சேரியில் வைத்து இன்று காலை கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மன்னார்குடியை சேர்ந்த முருகையன் என்பவர் கும்பகோணம் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் கவரி நகை செய்பவர்கள் மூலமாக நகை செய்து வந்தது. மன்னார்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளில் பல தனியார் நகை அடகு கடை மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அடகு வைத்து மோசடி செய்துள்ளார். அவருடன் ரமேஷுக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் முருகையனுடன் இணைந்து மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து பாபநாசம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்தகவலை கும்பகோணம் செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார்.